உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவில்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்லமெல்லாம் உண்டு. இப்படி 1917ஆம் ஆண்டு பாரதியார் பாடினார். அன்னைக்கு வெள்ளைக்காரர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. 1947 வெள்ளைக்காரர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அதிலிருந்து 63 ஆண்டு காலம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கும் அதே இது பொருத்தமாக இருக்குது. உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவில்லை. காரணம், செலவு மிகுந்ததாகிட்டுது. வெளியிடுபவர்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகிடுதுன்னா, இந்த நிலம் செத்து போச்சு. ஆனால் நிலங்கிறது வந்து செத்து போன ஒன்று ஜடம் கிடையாது. நிலம் வந்து வாழும் நிலம். அதைத்தான் அந்த வள்ளுவன் சொன்னால், மனைவிக்கு ஈடாக சொன்னான், செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஒடிவிடும் அப்படின்னு சொன்னான். நிலத்தை போய் அன்றாடம் போய் நீ பார்க்கலை அப்படின்னாக்க, உன் மனைவி எப்படி புணங்கிக்குவாளோ அதை விடவும் புணங்கிக்கும் நிலம் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி நிலம் அது மாதிரி புணங்கிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் செத்து கிடக்குது. ஏன்னா இதை உயிரோட்டமாக வச்சுக்கணுன்னா என்ன அர்த்தம்னாக்க, திரும்ப திரும்ப இதில் தழை எருவையும் ஆட்டு வண்டலையும் ஏரி வண்டலையும் புண்ணாக்கையும் நம்மளுடைய ஆட்டு எருவையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை புரட்சியில் நிறையா உற்பத்தி பண்ணி தள்ளினான்னு சொன்னாங்களே, அந்த பஞ்சாப்பில் வந்து அந்த மண்ணுக்கு இங்கே தண்ணி இறங்க மாட்டேங்குது. அதில் காற்று இல்லாமல் போகுது, பயிர் விளையாமல் போகுது. அவன் டிராக்டர்லாம் செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டு இப்போ 100 நாள் விலைக்கு மம்புட்டியோட நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்ன நடந்தது? இந்த பூமியை வந்து உயிருள்ள மண்ணை வந்து நம்ம கெடுத்துட்டோம். அப்போ உயிருள்ள மண் வந்து ஃபேக்ட்ரி சாமானை கேட்கல, அது கால்நடைகளோட கழிவை கேட்குது, மரங்கள்லேருந்து வர கழிவுகளை கேட்குது. அந்த கழிவுகளை மட்டும் திருப்பி கொடுத்தோம்னா பூமி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்.